அனைவருக்கும் வணக்கம். ஸ்வஸ்தி அம்சம் இரண்டாவது பார்ட். நன்றி. ஸ்வஸ்தி அம்சத்திலே பெண் ராசியிலே ஆண் ராசிக்கு கூறியிருக்கிறேன், ஆண் ராசிக்கு வந்து ஒன்னாவதிலிருந்து வர வேண்டும், பெண் ராசிக்கு வந்து 60வது ஸ்வஸ்தி அம்சத்திலிருந்து 1வது பாகம் வரை இந்த பலனை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நன்றி. சரி, இந்த ஸ்வஸ்தி அம்சம் அப்படின்னு சொன்னால், ஸ்வஸ்தி அம்சத்தில் 10ஆம் இடத்த அதிபதி சுபர் சஷ்டி அம்சத்தில் இருந்தால் நன்மை, நல்ல தொழில் அமையும். லக்னத்துக்கு அதே மாதிரி தான், சந்திரனுக்கு 10ஆம் அதிபதி இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து 2ஆம் இடத்த அதிபதி குரு பகவான் சுப சஷ்டி அம்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர் பணக்காரர். அதே மாதிரி வந்து 8ஆம் பாவம், அது பெண் ராசி, அந்த பெண் ராசிக்கு மட்டும், ஆண் ராசிக்கு சொல்லிவிட்டேன். 8ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் அசுப சஷ்டி அம்சத்தில் இருந்தால் அடிக்கடி விபத்துக்களை சந்திக்கும் நிலை ஏற்படும். சரி, பெண் ராசியிலே 1வது சஷ்டி அம்சத்தில் இருந்தால் தோட்டக்கலை விவசாயம், அதில் வந்து அதிகாரியாக கொண்டிருக்கலாம். 2வது காவல்துறை இராணுவ பணியில் இருக்கலாம். 3வது 4வது வந்து அரசு அதிகாரியாக இருக்கலாம். 5வது வந்து ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6வது வந்து மாமிசம் மீன்பிடி தொழில். 7வது வந்து பண்ணையார் விவசாயம் பெரிய லெவலில். 8வது வந்து பட்டு சேலை நெய்யறது, பட்டு சேலை வியாபாரம், பட்டு சேலை தொழில் அமைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. 9வது பாகம் ஜட்ஜு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வேலை, அது கவர்மெண்ட் ஜட்ஜு. அதே மாதிரி வந்து 10வது பாகம் பல பெரிய லெவலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில். 11வது வந்து மரம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. 12வது வந்து காவல்துறை இராணுவத்தில் வந்து பெரிய பெரிய லெப்டினன்ட் ஜென்ரல் இந்த மாதிரியெல்லாம் அமைக்கக்கூடிய பணி அமையும். 13வது பாகம் வந்து ஜட்ஜு. 14வது பாகம் வந்து கணினி ஆசிரியர் அல்லது வந்து ஆசிரியராக இருப்பார். 15வது பாகம் வந்து பேரூராட்சி நகர்மன்ற அதிகாரி ஊராட்சி ஒன்றியம். 16வது கிராம அதிகாரி. 17வது வந்து தீ சம்பந்தப்பட்ட தொழில், தீப்பொடி தயாரிக்கிறது. அதே மாதிரி வந்து 18லிருந்து 19 வரைக்கும் வேதம் தெரிஞ்சவர், புரோகிதத்தினால் தொழில் நடத்துபவர். 20வது பல அதாவது வந்து நிறைய வியாபாரம் பண்ணுவார், நிறைய அதிகமாக வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 21வது அவர் பெயிண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுவார். 22வது வந்து அச்சக உரிமையாளர், பதிப்பக உரிமையாளர், புத்தக வியாபாரி. 23வது பாகம் சயின்டிஸ்ட் விஞ்ஞானி. 24வது பாகம் திருக்கோயிலில் பெரிய பெரிய பொறுப்பில் இருப்பாங்க, நல்ல பணி கிடைக்கும். 25வது பாகம் சமையல் கலைஞர்கள் வந்து வல்லவர். அதே மாதிரி வந்து பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய இதுக்கு ஹோட்டல், இந்த மாதிரி ஒரு இதுகளுக்கெல்லாம் பெரிய ஒரு சமையல்காராக இருப்பார், நல்ல குக்கிங்காக இருப்பார். அதே மாதிரி வந்து 26, 27, 28 இந்த 3க்கு மட்டும் தோழினால் செய்யப்பட்ட பொருள், மண்பாண்டம் செய்பவர், விற்பனை செய்வர், அந்த 3க்கு ஒரே இது தான் கொடுத்துருக்கு. இது வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஆனால் ஆராய்ச்சி பண்ணதில் ஒத்து வருது. லக்னத்துக்கு 10ஐயும் பார்க்கணும், சந்திரனுக்கு 10ஐயும் பார்க்கணும், சும்மாலாம் வந்து வராது. 29வது பாகம் லாரி ஓட்டுநர் அல்லது லாரி உரிமையாளர். 30வது பாகம் பெரிய டெய்லர் பேர் வாங்குவார், நல்ல பெரிய பெரிய தொழில், பெரிய பெரிய நடிகர், பெரிய பெரிய பணக்காரர், பெரிய பெரியவங்கெல்லாம் வந்து தைப்பாங்க, அந்த மாதிரி வந்து தைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 31வது பாகம் மருந்து கடை நடத்துபவர். 32வது பாகம் வாசனை பொருள் வியாபாரம். 33வது பாகம் நல்ல மேடை பேச்சு பேசுவார், அதில் நல்லா சம்பாதிப்பார். 34வது பாகம் பேராசிரியர் லக்சரர். 35வது பாகம் திரைப்படம் தயாரிப்பவர், சினிமா கொட்டாகை வைத்திருப்பவர், அந்த மாதிரி அவர் வந்து சினிமாவில் தான் அதிகமாக சம்பாதிப்பார், ஜெமினி வாசன் மாதிரி. அதே மாதிரி பஞ்சவர்ணாசிரமம் அப்படி தான் தயாரிச்சுட்டு இருந்தார் முதல்ல ஒரு காலத்தில். ஏவிஎம் குழுமம் பட தயாரிப்பிலே ரொம்ப சிறப்பாக பண்ணி இருந்தார்கள். 36வது அம்சத்திலே வருவாய்த்துறையில் வந்து வேலை. 37வது அம்சத்திலே போதைப் பொருட்கள் கள்ளக்கடத்தல் செய்பவர். 38 அதே மாதிரி ஜூஸ் கடை வச்சிருப்பாரு, சொந்தமாக வந்து
இந்த பழச்சாறு மேங்கோ இந்த மாதிரி எல்லாம் வருது, அது மாதிரி எல்லாம் தயாரித்து வைக்கிற மாதிரி எல்லாம் நிறையா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 39வது பாடகர் ஸ்ரீ ஜேசுதாஸ், எஸ்பிபி பாலசுப்ரமணியம், ஸ்ரீ மனோவர்கள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பெரிய பாடகர். அதே மாதிரி வந்து ஜானகி அம்மா, சுசீல் அம்மா மற்றும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 40வது பல எக்ஸ்போர்ட் பண்ணார் ஃப்ரூட். 41வது காவல்துறை இராணுவத்தில் வந்து பணி அமையும். 42 அரசு ஊழியர். 43 பூவி அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுவார். 44 பண்ணை முதலாளி தோட்டப்பயிர் செய்பவர். 45வது இந்த சூதாட்டுகளை சீட்டாடக்கூடிய கிளப்பெல்லாம் நடத்துவார். அதே மாதிரி வந்து பலபொருள் அங்காடி அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. மால்னு கூட வச்சுக்கலாம், மால் இன்னைக்கு வந்து மால் ஃபேமஸ் ஆயிடுச்சு. 46வது வந்து கிராம நிர்வாகிகள் இந்த மணியாரர் அப்படின்னு சொல்கிறது. 2வது வந்து இன்னும் எத்தனையோ சமாச்சாரங்கள் அதில் இருக்கின்றன. அதே மாதிரி வந்து 47 மாட்டி வியாபாரம் நல்லா பண்ணுவார். அதே மாதிரி வந்து மாட்டுக்கு போடக்கூடிய புண்ணாக்கு இதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 48 ஸ்கூல் நடத்துவார், காலேஜ் நடத்துவார். 49 ஆசிரியர், கல்வி போதிப்பவர். 50 யோகம் பயில்விப்பவர். 51 சிறந்த தொழில் இருப்பவர், சொந்த தொழில் அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் டாட்டா பிர்லா மாதிரி. 52வது பாகம் அவர் திரைப்பட தயாரிப்பு நடத்துவார், திரைப்பட தொழில் பண்ணுவார். 53வது பாகம் பாதுகாவலர் தொழில், அதாவது வந்து ஏட்டு இந்த மாதிரி. 54வது பாகம் அவர் பத்திரிகையில் சிறந்த நிருபராக இருப்பார். 53வது பாகம் யானை பாகன், யானை வளர்ப்பவர். அதே மாதிரி வந்து 55க்கு அதுதான், 56 குதிரை வளர்ப்பவர், குதிரையை வைத்து தொழில் செய்பவர். 57 கோவில் பணி புரோகிதர் செய்வார். 58 பிறரிடம் வேலை செய்வார். 59 வருவாய்த்துறையில் சின்ன வேலையில் இருப்பார். 60 வேத விற்பனராக இருப்பார். ஆகவே சஷ்டியாம்சத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் எந்த சஷ்டியாம்சத்தில் இருக்கிறது என்று பார்த்து நாம் முடிவெடுத்துக்கலாம். இப்போ பெண் ராசிகளுக்கு எடுத்ததுன்னா, அதாவது வந்து அந்த ஸ்தானாதிபதி ஆணுடைய ராசியிலிருந்து அந்த சஷ்டியாம்சத்தில் இருந்தார்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் நம்ம அந்த பலன் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பெண்ணினுடைய ராசியிலிருந்து ஆணுடைய ராசியிலிருந்து அது பெண் ராசியிலிருந்து பெண்ணுடைய அமைப்பை எடுத்துக்கணும். ஆகவே 60, 60, 120 வகையான சஷ்டியாம்ச பலனை ரத்தின் சுருக்கமாக கூறியிலே. நன்றி, வணக்கம். யூடியூப் வீடியோவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம்.